இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6-7 வசனங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். என்ன போட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலோ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படாமல் வாழ முடியுமா? கவலைப்படாமல் வாழ முடியுமா? ஆனால் அங்கே வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாமல் என்ன செய்யணும்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை கவலைப்படுத்துகிற காரியத்தை யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ என்ன நடக்கும்னா, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இன்னைக்கு செய்திக்கு தலைப்புன்னு தரணும்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாதே. கர்த்தர் இருக்கார், ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் சொல்கிறது அப்படியே கேட்குறோம்ல. எக்ஸ்ரே எடுனா எக்ஸ்ரே, ஸ்கேன் எடுனா ஸ்கேன் எடுக்கிறோம், இல்லை ஊசி போடுனா ஊசி, ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷன். அது மாதிரி நம்ம அப்படியே டாக்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார்னா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உனக்காக நான் இருக்கேன், நமக்காக ஆண்டவர் இருக்காரு. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உன கவலைப்படுத்துகிற காரியத்தை பரலோகத்துக்கு தெரியப்படுத்து, ஜபத்தினால தெரியப்படுத்து, ஸ்தோத்திரம் பண்ணி தெரியப்படுத்து. அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தினால உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் 1 Corinthians 7:32 பார்த்தீங்கன்னா, அதே பவுல் சபைக்கு சொல்கிறாரு, நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கும்படி விரும்புகிறேன். எப்படி இருக்கணுமா? கவலையற்றவர்களாக, கவலை உள்ளவர்களாக அல்ல, கவலையற்றவர்களாக. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை, நமக்கு இயேசு இருக்கிறாரு, நமக்கு வார்த்தை இருக்குது, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவலை அற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். இதெல்லாம் கதைக்கு ஆகும் மாஸ்டர், எல்லாம் சொல்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 1 Peter 5:7 பாருங்கள். 1 Peter 5:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை இல்லாத மனுஷன் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விதத்தில் கவலை. ஆண்டவர் சொல்றார், உன் கவலை எல்லாம் என் மேல வச்சிரு, ஏன்னா நான் உன்னை விசாரிக்கிறவர், நான் உன்னை விசாரிக்கிறவர். ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பவுல் 1 Corinthians 10:13 சொல்கிறாரு, திராணிக்கு மேலாக தேவன் நம்மளை சோதிப்பதே இல்லையா. நம்ம திராணிக்கு மிஞ்சி ஒரு பாரத்தை நம்ம மேலே வைக்கிற தேவன் அவர் அல்ல. ஐயோ, திராணிக்கு மேலே என்ன சோதிக்கிறார் அப்படின்னு ஒருவருமே சொல்லவே முடியாத அளவுக்கு திராணிக்கு தக்கதாதாய் சோதிக்கிறார். சோதனையை தாங்கத்தக்க பலனும் தருவார், வெளியில் அவர் கொண்டு வருவார். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளை குறித்த கவலையா? எதிர்காலத்தை குறித்த கவலையா? கடன் பிரச்சனையை குறித்த கவலையா? வியாதியை குறித்து கவலையா? ஐயோ, என்ன ஆகப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும், பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்கும் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாது. இதை யாரும் சொல்ல முடியாது. சொல்லுகிறவர் யாருன்னா, நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர்,
நம்பிக்கையின் நாயகர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உன் கவலைய ஜெபத்தின் மூலமா எனக்கு தெரியப்படுத்து. இது உன்னை கவலைப்படுத்துது, அதை ஜெபத்தின் மூலமா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.